வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபீஸில் தோசை மாவு இருந்தால் ஒரு ஸ்பெஷல் டிஃபன் கிட்ஸ்க்காக பண்ண போகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தோசா பீஸா தான். இதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பீஸா சாஸ்க்கு பதிலாக நான் சில்லி சாஸையும் டொமேட்டோ சாஸையும் சேர்த்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, ஒரு சின்ன பீஸ் பட்டர், குடமிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா தாவாக காஞ்சதுமே தோசை மாவை கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கம்பு மாவு தோசை. இதை மூடி போட்டு ஒரு பாதி வேகிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்போ நம்ம இதை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம ஒரு நடுவில் இருக்க ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டும்தான் வந்து இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் டாப்பிங்ஸ் எல்லாம் போட போகிறோம். அதனால் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸா சாஸையும் சேர்த்துடுறேன். உங்ககிட்ட பீஸா சாஸே இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் அதையும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அதில் கலரிங்லாம் அதிகமாக இருக்கும்ன்றதுனால. இப்போ டபுள் டாப்பிங்காக அந்த சீஸ் இருக்கணுன்றதால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ரூன சீஸையும் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆனியன், கேப்சிகம் ரெண்டு தான் எடுத்திருக்கேன். அதில் எல்லா கலருமே எடுத்திருக்கேன். முதல்ல நான் இந்த மஞ்சள் கேப்சிகமை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெட்டு, அப்புறமா க்ரீன். உங்களுக்கு ஆலிவ்ஸ் கிடச்சதுனாலும் இல்லை கார்ன் கிடச்சா கூட போட்டிங்கன்னா நல்லா சர்ப்ரைஸாக இருக்கும் குட்டீஸ்க்கெல்லாம். ஸோ மீதி இருக்க வெஜிடபிள்ஸ், சீஸ் எல்லாத்தையுமே வந்து மேலே அப்படியே வந்து திருப்பியும் தூவிட்டு எடுத்து வச்சிருந்த ஆரிகானாவும் சில்லி ஃப்ளெக்ஸையும் மேலே தூவிடுறேன். நீங்கள் எந்த ஹர்ப்ஸ் என்ன வச்சுருந்தாலுமே போடுங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இப்போ இன்னும் பட்டர் வேணும் அப்படின்னா சைட்ஸில் போட்டுக்கலாம். அது வந்து கிறிஸ்பாகிடும் அப்படின்றதுனால நான் பட்டர் அதிகமாக சேர்க்கலை. இப்போ இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிறதுக்காக மறுபடியும் லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க, இல்லைன்னா தோசை அடியில் வந்து தீய ஆரம்பிச்சிரும். இப்போ எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு, பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இவ்வளோ சூப்பரான தோசா பீஸா ரெடி ஆயாச்சு. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபிஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸோட ரியாக்ஷனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.